அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னா, 2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், தேங்காய் கொஞ்சம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன் சைஸுக்கு புளி, 2 தக்காளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ புளி கரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளியை வந்து இதில் வந்து பிசைய போகிறோம். அதுக்கு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நாளாக வெட்டி அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டோம், 2 தக்காளி. இப்போ வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா கையாலேயே நல்லா பிசைய போகிறோம். இப்போ பிசைஞ்சிட்டோம் கொத்தமல்லியும் தக்காளியும். இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உரலில் வந்து இப்போ எல்லா இதையும் வந்து இடிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கிறேன், சோம்பு, சீரகம் போட்டுட்டு இப்போ இடிக்க போகிறேன். இப்போ இதை இடித்தாச்சு. இப்போது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, தேங்காய், பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சோன்னு கடைசியில் வெங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இடிக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து அந்த புளி தண்ணியில் போட போகிறோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுறேன். அப்புறம் நம்ம ரசத்துக்கு வந்து புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கோரை எடுத்து இப்போ போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் தக்காளி. இப்போ என்ன ஆட் பண்ணணும்னா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதி வரணும். கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் ஓரமாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த மாதிரி கொதி வந்திருக்குல்ல, இப்படி கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து கொத்தமல்லி காம்பும் கொத்தமல்லி இலையும் இப்படி போட்டுட்டு மூடி வச்சிடணும். இப்போ சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதோட நான் மாசி ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கேன். இது ரசத்துக்கும் மாசி ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாசி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போது ஒரு டிப் சொல்ல போகிறேன். என்னென்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் வாடாமல் 1 வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். முதல்ல இந்த மாதிரி வந்து பாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை அதில் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு இந்த மூடி எடுத்து இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா, நம்ம எப்பப்போல்லாம் யூஸ் ஆகுதோ அப்போல்லாம் எடுத்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.